அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் வந்து முல்லைவனம். ஸ்ரீபேங்கினுடைய நிறுவனர். சென்னையில் இருக்கேன். இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த மரக்கன்று நடுற, என்னுடைய 13 வயசு பள்ளி பருவ காலத்திலேருந்து நான் இந்த மரக்கன்று நடுற சேவையை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 39 வருஷம் எனக்கு இதில் அனுபவம் வாய்ந்த மரம் இது, அனுபவம் வாய்ந்த சேவை இது. நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போது வந்து ஊர் ஊராக போய் மரக்கன்றுகள் நட்டு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கெல்லாம் மரக்கன்றுகளை கொடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இலவசமாக மரக்கன்று கொடுத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஒரு விஷயத்தில் வந்து இங்கே இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்புகிற ஒரு அமைப்போடு நாங்கள் இணைஞ்சு, நேற்று நம்ம முன்னாள் நம்மளுடைய தமிழ் திரையுலகத்தில் பார்த்திங்கன்னா நகைசுவை நடிகர் அண்ணன் பத்மஸ்ரீ விவேக் அவர்களுடைய நேற்று அவர் காலமாயிட்டார், இருக்க எழுதினார். அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும். நேற்று அந்த இடத்துல மக்களோட மக்கள் நிறைய இருக்கும்போது பண்ண முடியாத நிகழ்வாக போயிட்டு, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையில் இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறேன். ஏன்னா இந்த நுங்கம்பாக்கம் அடிக்கடிக்கு கிரவுண்டுக்கு அடிக்கடிக்கு விவேகண்ணன் வருவாங்க, இந்த டென்னிஸ் கிரவுண்டுக்கு விவேகண்ணன் வருவாங்க. அவர் அதிகமாக ஒரு நட்பை இந்த பகுதியில் வந்து ஏற்படுத்த பகுதியான வந்து நுங்கம்பாக்கம் அரசு பள்ளி உள்ளே வந்து நம்ம அறம் செய்ய விரும்போட நம்ம இணைஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளாக நட்டுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் அவரோட நான் ஒரு 16 வருஷம் நான் இந்த மரக்கன்று நடுற விஷயங்களை நான் பயணம் செஞ்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட அவரை வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து நாங்கள் முதல் மரக்கன்று நடுற விஷயத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தணும். அவர் சார் வீட்டாண்டே வந்து அவருடைய துணைவியார், அவங்க பகுதியில் இருக்கிற நகர்மன்ற சங்கம் எல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து முதல் அங்கே மரம் நடுற சாரம் நான் விவசாயம் முதல் மரம் நடுற அந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டுள்ள நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நல்ல மனிதர் அண்ணன் விவேக் சார் அவர்கள். அதில் பார்த்திங்கன்னா அந்த அவருடைய சேவையில் பார்த்திங்கன்னா என்னை நிறைய இடத்துக்கு அவரும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நானும் வந்து அண்ணன் அந்த இடத்துல மரம் நடணும்னு சொன்னால் உடனே வந்து பங்கு போடுவாங்க, என்ன கேட்பாங்க ஸ்கூலுன்னு சொன்னோடனே உடனே வந்துடுவாங்க. மரக்கன்றுலாம் போய் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தொண்டு அமைப்போடு சேர்ந்து நம்ம வந்து நல்ல நிறைய பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வாக இருக்குது நேற்றுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் தான் மறுநாள் என்கிட்ட பேசுகிறார், அன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் வந்து ஈவினிங் பேசுகிறாரு, காலையில் வாக்கிங் வரும்போது பேசுகிறாரு. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆகையால் வந்து ஐயாவோடைய அவருடைய நினைவாகவும் நம்ம கலாம் சார்வை காட்டின வழியை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பயணம் செய்வோம், நம்ம மூச்சு இருக்கிற வரையும் பயணம் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த அறம் செய்ய அவர்களுடைய அமைப்போட சேர்ந்து இன்றைக்கி நுங்கம்பாக்கம் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறுவர்களுக்கெல்லாம் நம்ம இலவச மரக்கன்றுகளை கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க கையாலேயும் பண்ணி நட்டு விவேக் சாரோடய நினைவை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யும். அவர் செஞ்ச சேவையை நம்ம மறுபடியும் நம்ம இளைஞர்கிட்ட அதை நிறுத்தக்கூடாது. அவரோடு அவர் நம்மளுடன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சேவையை பயணமாக நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நினைவு பரிசாக வந்து மரக்கன்று நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மரக்கன்றுகளை வீட்டில் குழந்தைங்கள் சிறுவர்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு வளர்த்து இந்த மாதிரி அவங்க ஒரு சுற்றுச்சூழல் சேவை அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த அவருடைய இரங்கல் நினைவாக வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து மரக்கன்று நட்டுருக்கோம், இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிண்ணா. அண்ணா ஒரே ஒரு சின்ன இது, இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மரக்கன்று வந்து நட்டதை சொன்னீங்க, மொத்தமாக எவ்வளோ தோராயமாக நீங்கள் நட்டிருப்பீங்கண்ணா? அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக இந்த பயணம் செஞ்சுருக்கிறேன். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி பள்ளி கல்லூரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,48,00,000 வந்து மரக்கன்றுகளை வந்து நம்ம அந்த போன வருஷத்தோடு அந்த இலக்கோட அந்த கொரோனா இதோட வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வருஷம் நாங்கள் வந்து மே மாதம் வந்து இதை நம்ம அந்த இலக்கு வந்து நம்ம சேர்ப்போம். அதில் வந்து இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம கண்டிச்சிடுவோம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,00,000-4,00,000 மரக்கன்றுகள் வந்து பள்ளி கல்லூரியில் குழந்தைங்கள்கிட்ட சிறுவர்களுக்கு கொடுத்து தான், விதைகளை கொடுத்து தான் நம்ம வந்து மரக்கன்றை உற்பத்தி பண்ணுறது. சரிங்க. ஆகிய அந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் தோய்வாக இருந்ததுனால மீண்டும் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல மரக்கன்று நடனமோ அந்தந்த இடத்துல வந்து தேர்வு செஞ்சு இந்த நடன முயற்சியை வந்து இன்னிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய விவசாயருடைய நினைவு தினத்தில் உறுதிமொழி எடுத்துக்கணும்னு இந்த பயணத்தை வந்து தொடர்றோம். சரிண்ணா, நன்றிண்ணா. அப்புறம் இன்னொன்னா, இப்போ கலாம் ஐயாவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்கள்கிட்ட, அது ஒரு சிறு குறிப்பாக மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ ட்ரீபேங்க் அந்த வண்டி அது உங்களோட இது சொல்லுங்கண்ணா அவருக்கும். சொல்லுங்க. நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டியில் ஐஐடியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ஐயாவே கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி முல்லைவனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விழுப்புரத்தில் உள்ள ஆசிரியர் ஒருத்தர் பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு அவர் தான் என்னை வந்து ஐயா கிட்ட முதல்ல அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் வந்து பெரிய நிகழ்வு ஒன்று, இப்போ மரக்கன்று நடுற நிகழ்வு வந்து அந்த கிண்டி ஐஐடியில் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இப்போ டெல்லியில் ஜப்பான் நிறுவனம் வந்து விருது கொடுக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற அந்த பேப்பர் கட்டிங்ஸில் வந்து பார்த்துட்டு ஐயா என்ன அழைச்சாங்க. அழைச்சிட்டு தான் அந்த எனக்கு ஒரு அந்த எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து அவர் அவருடைய பிறந்தநாளில் எனக்கு ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயணத்தில் வந்து ஐயா அவர்கள் நம்ம அந்த என்ன அந்த விஷயத்துக்காக கொடுத்தாங்க அந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு எனக்கு நம்ம கொடுத்து பயணிச்சுட்டு இருக்கோம். இதை வச்சு விரைஞ்சிருக்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த பயணத்தை வந்து நிறுத்தாமல் தொடர்ச்சியாக பயணிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா விவேக் சார் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக எல்லா இடத்துலையும் தொடர்பு கொண்டு என்னையும் நிறைய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறக்கண்டு வச்சார். அந்த பெருமையை வந்து விவேக் சாருக்கு தான் சேர்ப்பேன். அவரோட நினைவு தினத்தை இப்போ ஒரு தொடர் பயணமாக வந்து சிறுவர்களை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பல அமைப்புகளை ஒன்று சேர்த்து நாடு முழுவதும் இன்னும் நிறைய மரக்கன்றுகள் நடணும். அவர் 33 லட்சம் மரக்கன்றுகளை இது வரையும் சார் நட்டிருக்காரு. அந்த 1 கோடி இலக்கு வந்து அதை பூர்த்தி செய்யணுன்றதுன்னா அண்ணனுடைய அந்த நினைவு நாளில் மிச்சம் இருக்கிற பேலன்ஸை நாங்கள் பூர்த்தி செய்யணுன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கோம். நன்றிண்ணா. இது வந்து அரம்சை யூத் ஃபவுண்டேஷன்ண்ணா.